ஹாய் நண்பா, நான் உங்க ரேஷ்மன் மணி. என்னதான் 90 டேஸ்க்கு அப்புறம் நோஃபேப் ஜர்னி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நிறைய பேர் ரீலாப்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏர்ஜ் வராது. ஆனா இந்த 90 டேஸ்க்குள்ள வந்து அதிகமான ஏர்ஜ் கண்டிப்பா வரத்தான் செய்யும். அந்த ஏர்ஜால கவலைப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோல வந்து ஒரு 3 மிஸ்டேக் சொல்லியிருப்பேன். இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களால நோஃபேப் ஜர்னில ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எங்கனோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸும் லைஃப் சேஞ்சிங் ப்ராக்டிஸை பற்றியும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் வந்து சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிறது, அதாவது சுகர். சர்க்கரை சாப்பிட்றதால என் மூளைக்கு என்னப்பா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரையை நம்ம சாப்பிட்றதால நம்ம பிரெயினில் அதிகபட்சமான டோப்பமைன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் சர்க்கரை அதிகமாக உள்ள ஃபுட்டு சாப்பிட்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் உங்களோட டோப்பமைன் பீக் ஹையில் போயிட்டு கீழே வந்திருக்கும். அப்போ நம்ம முன்னாடியே நிறைய நோஃபேப் வீடியோஸில் பார்த்த மாதிரி டோப்பமீனை நேச்சுரலாக கிடைக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் செஞ்சால் தான் நேச்சுரலாகவே நம்ம பிரெயினுக்கு டோப்பமீன் கிடைக்கும். அப்போ நம்ம பிரெயினில் வந்து இந்த சர்க்கரை வந்து ஈஸியாக மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா நம்ம மூளை அதை விட மிகப்பெரிய ஹைப்பை தான் கேட்கும். அப்போது அந்த மிகப்பெரிய ஹைப் என்னவாக இருக்கும்? ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரி அதுதான். அந்த கெட்ட வீடியோஸை நீங்கள் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூளை சொல்ல ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இந்த சர்க்கரை கம்மி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நோஃபேபை கொஞ்சம் ஈஸியாக போக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் தவறு என்னன்னா, நம்ம எதுக்கு ஆரம்பிச்சோன்னே தெரியாமல் நம்ம ஆரம்பிக்கிறது. மற்றவங்க இதை சொல்கிறாங்க, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அப்போ நம்மளும் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. இந்த நோஃபேப் ஜேர்னிலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணும். ஒருவேளை நீங்கள் பொண்ணுங்க முன்னாடி பேசுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கலாம், இல்லை பொண்ணுங்க உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கலாம். அப்போது இந்த நோஃபேப் ஜேர்னியில் இருக்கும்போது கேர்ள்ஸ் அட்ராக்ஷன் வரும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த நோஃபேப் ஜேர்னியில் வந்து இருக்கலாம். இல்லை எனக்கு சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த நோஃபேப்புக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ அதை முதல்ல உங்கள் டைரியிலையோ நோட்லையோ எழுதி வைங்க. நீங்கள் எப்போ உங்களோட நோஃபேப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போது ஒரு டைரியோ ஒரு நோட்டோ ரெடி பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே வாங்க. அதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த புக்கை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். மூணாவது, நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் வந்து வெட்டியாக இருக்கக்கூடாது. முக்கியமாக வெட்டியாக இருக்க டைமில் வந்து மொபைல் ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்யூட்டர்லையோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அதனால் நான் வீடியோ பார்க்கணும், இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம், அதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வெட்டியாக இருக்கும் போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் திரும்பி அந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூணு விஷயத்தையும் உங்களால் அவாய்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களால் நோஃபேப் ஜேர்னியை அதிக நேரம் கொண்டு போக முடியும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களால் நோஃபேப் ஜேர்னியில் இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென், பை ஃப்ரம் ரேஷ்மன் மணி. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.